போதைக்கு அடிமையான கணவன், தினந்தோறும் தகராறு, மருமகளுடன் சேர்ந்து மகனை கொன்ற தந்தை, காரணம் தகாத உறவா, திகிலடிக்கும் திருப்பத்தூர். திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளிக்கு அருகே உள்ளது சுரக்காயல் நத்தம் ஊராட்சி. இந்த பகுதியைச் சேர்ந்தவர் 44 வயதான சசிகுமார். இவரது மனைவி லட்சுமி. இந்த தம்பதிக்கு 3 குழந்தைகள் உள்ளன. இந்நிலையில் சசிகுமார் தனது ஊரில் பார்த்து வந்த வேளையில் சரியான வருமானம் கிடைக்காததால் அவரது குடும்பம் வறுமையில் வாடி உள்ளது. இதையடுத்து உறவினர்களின் உதவியுடன் சசிகுமார் வெளிநாட்டுக்கு வேலைக்கு சென்றார். அங்குள்ள ஒரு தனியார் நிறுவனத்தில் ஊழியராக வேலை பார்த்து வந்த நிலையில் கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு சொந்த ஊருக்கு திரும்பி உள்ளார். இந்நிலையில் ஊருக்கு வந்தவுடன் சரியாக வேலைக்கு செல்லாத சசிகுமார் நாளடைவில் மது போதைக்கு அடிமையாகி உள்ளார். இதனால் கணவன் மனைவிக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது. சில நேரங்களில் அது கைகலப்பாகவும் முடிந்துள்ளது. அப்போதெல்லாம் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் உறவினர்கள் என கணவன் மனைவி சண்டையை தீர்த்து வைப்பது வழக்கம். இந்நிலையில் கடந்த சில நாட்களாக சசிகுமாருக்கும் லட்சுமிக்கும் ஏற்பட்ட தகராறு உச்சக்கட்டத்தை எட்டியுள்ளது. இத்தகைய சூழலில் கடந்த 4 தேதியன்று தலைக்கேறிய போதையில் தள்ளாடியபடி வந்த சசிகுமார் தன் மனைவியிடம் தகராறில் ஈடுபட்டுள்ளார். அப்போது வீட்டில் இருந்த சசிகுமாரின் 70 வயது தந்தை சுப்பிரமணி தனது மகனை தட்டி கேட்டுள்ளார். ஆனால் அதையெல்லாம் கண்டுகொள்ளாத சசிகுமார் மதுபோதையில் வீட்டில் உள்ளவர்கள் அனைவரையும் சரமாரியாக தாக்கியதாக சொல்லப்படுகிறது. ஒரு கட்டத்தில் ஆத்திரமடைந்த சசிகுமாரின் தந்தை சுப்பிரமணி மற்றும் மனைவி லட்சுமி ஆகியோர் வாழை இலை வெட்டும் கத்தியால் சசிகுமாரை சரமாரியாக வெட்டியுள்ளனர். இதில் படுகாயமடைந்த சசிகுமார் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். அதன் பிறகு சசிகுமாரின் உடலை மறைக்க இவர்கள் அருகில் உள்ள நிலத்திற்கு எடுத்துச் சென்று வீசியுள்ளனர். அடுத்த நாள் காலை அவரை யாரோ வெட்டி கொலை செய்து விட்டார்கள் என கூறி கபட நாடகம் ஆடியுள்ளனர். இதனை அடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த திம்மாம்பேட்டை போலீசார் சசிகுமாரின் உடலை கைப்பற்றி வாணியம்பாடி அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். இதற்கிடையில் சசிகுமார் என்ன நோக்கத்தில் கொலை செய்யப்பட்டார் என விசாரணையை தொடங்கிய போலீசாருக்கு அவருடைய மனைவி மற்றும் தந்தை மீது சந்தேகம் எழுந்துள்ளது. அப்போது போலீசாரின் கிடுக்குப்பிடி கேள்விகளில் சிக்கிய இருவரும் சசிகுமாரை கொலை செய்ததை ஒப்புக்கொண்டனர். இதை அடுத்து சுப்பிரமணி மற்றும் லட்சுமி ஆகியோரை கைது செய்த போலீசார் சசிகுமார் குடும்ப பிரச்சனையால் கொலை செய்யப்பட்டாரா அல்லது மாமனார் மருமகள் இடையே இருந்த தகாத உறவு காரணமாக கொலை செய்யப்பட்டாரா என பல்வேறு கோணங்களில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதே சமயம் தனது மகனை மருமகளுடன் சேர்த்து கொண்டு தந்தையே வெட்டி கொலை செய்துள்ள சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.